ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராமங்க நெடுமதில் புடைசூளையொத்தி என்னும் மணிநகரத்துல நடைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காடி தோன்றி விண்முழுகும் உயர்கொண்ட வீரன் தன்னை இசங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கருணாணி. கம்பனின் காவிய நாயகன் ராமன், ராமாயணம், கம்பர்கரும் ராமாயணம், ஆரண்ய காண்டம். இன்று அயோமுகி அயோமுகி என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பல்கலை சுரங்கம். அவரவர் தமதம தரிவரி வகை வகை அவரவர் இறையவர் என்று சொல்வது போல ராமாயணம் சோக காவியம், ராமாயணம் சுந்தர காவியம், ராமாயணம் காதல் காவியம், ராமாயணம் வீர காவியம், ராமாயணம் தத்துவ காவியம், ராமாயணம் இயற்கை ஏழை காட்டும் காவியம், ராமாயணம் பாசத்தை காட்டக்கூடிய காவியம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் உடனிருந்து அறிவி என்று சொல்வது போல யார் யார் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாங்கு கொண்டது ராமாயணம். இங்கே அயோமுகி என்ற ஒரு அரக்கி, அந்த அயோமுகி என்ற அரக்கி லக்கோனை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இப்போது பார்க்க இருக்கிறோம். ராமன் லக்ஷ்மணன் சீதையை பிரிந்து உதவிக்கு தயாராக இருந்த ராவணனோடு இயன்றவரை போரிட்டு மடிந்த பெரிய உடையார் என்று அழைக்கக்கூடிய அந்த ஜடாயுவம் இழந்துவிட்டு அந்த ஜடாயுவுக்கு செய்யக்கூடிய ஈமக்கடன்களை மிக உயர்ந்த முறையிலே செய்து ராமனும் லக்குவனும் காட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சீதை இல்லாத நிலையிலே ராமன் தவிக்கிறார். சீதா பிராட்டியை ராமன் காட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அப்பொழுது சீதா பிராட்டி என்ன சொன்னால் தெரியுமா? நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, நின் பிரிவினும் சுடுமோ. அப்படி தன் மீது பாசம் கொண்ட அந்த சீதா பிராட்டியை இப்பொழுது மோசம் செய்து ஒரு வஞ்சகனான அரக்கன் தூக்கிச் சென்றிருக்கிறான் என்று அறிந்தபோது என்னால் முடிந்த மட்டும் நான் முயன்றேன், என்னால் முடியவில்லை என்று அந்த கழுகு சொன்ன பொழுது கழுகினுடைய வீரத்தை வியந்து அதே நேரத்திலே சீதா பிராட்டியை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவருடைய அன்பிலே நனைந்து நனைந்து உருகிறான் ராமதிரா. மடித்தவாயில் வயங்கூயிற்பினன் தடித்து வீங்கி ஓடும் குரு தோழினன் பொடித்த தன் தளிர் பூவோடு மால் கறி ஒடித்த கும்பனையால் திறத்து உண்ணுவாள். சீதா பிராட்டி நான் வருவேன் வருவேன் என்று எதிர்பார்த்திருந்தாளோ வாங்குவில்லல் வரும் வரும் என்று இரு பாங்கும் நெறி பார்த்தனாளோ எனும் ஓங்கி ஓங்கி ஒடுங்கும் உயிர்ப்பினார். சீதா பிராட்டி ராவணாலே கவர்ந்து செல்லப்படும் பொழுது புதிய அனுபவமாயிற்று அவளுக்கு. மின்னிணைந்த விலங்கு நெயிற்றினான் நில் நில் என்று நெருங்கிய போது அவள் என்னோ என எண்ணுமா.
ராவணன் தூக்கி சென்ற பொழுது அந்த பூங்கொடி என்ன நினைத்தாளோ, நஞ்சு காலும் நகையினெடு நாகத்தின் வஞ்சவாயில் மதியன மட்கூவாள் விஞ்சினோ செய்யறக்கதோ வெம்மையை அஞ்சினாள் கொள் என்று ஐயுருமாள் என்ப. அப்பொழுது கையில இருக்கிற வில்லை பார்க்கிறார். கண் கையிலே வில் எதற்கு என்று நினைக்கிறான். பூண்டமானமும் போக்ககரும் காதலும் தூண்ட நின்று இடை தோமுருவாருயே மீண்டு மீண்டு வெதுப்ப வெதும்பினான். வேண்டுமோ எனக்கு இன்னமுயில் என்ப, வேண்டுமோ எனக்கு இன்னமுயில் என்ப. என் கையிலே வில் எதற்கு, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிக்கை வாளாண்மை போலக்கெடும் என்றார் வள்ளுவர். அந்த வில்லை பார்க்கிறார். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய், இந்த வில்லை வளைக்கணைத்தது உடைந்து விட்டது என்றாலும் அந்த வில்தானே எனக்கு சீதையை பெற்று தந்தது. அதே இந்த வில் இப்பொழுது அந்த சீதையை பிரித்து விட்டு வெறும் கையனாக நிற்கிறேனே. வில்லை நோக்கினகும் மிக வீங்கு தோக்கல்லை நோக்கினகும் கடைக்கால் வரும் சொல்லை நோக்கி துணுக்கெனும் தொல்மறை எல்லை நோக்கினர் யாவரும் நோக்குவான். சீதையை எண்ணி 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 உருகிறான். நன்று நன்று என் வழி என நானுமால் என்னுடைய சக்தியெல்லாம் எங்கே போய்விட்டது, நான் வெறும் மனிதனாக இருக்கிறேனே, என்னுடைய வீரம் எங்கே போய்விட்டது, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பயன் என்றெல்லாம் நினைக்கிறான். பொழிலை நோக்கும் பொழில் குறையும் புள்ளை நோக்கும் பூங்கொம்பில் எழிலை நோக்கும் இளமயிலின் இயலை நோக்கும் இயல்பு ஆனால் குழலை நோக்கி கொங்கை இணை குவட்டை நோக்கி அக்குவட்டின் தொழிலை நோக்கி தன்னுடைய தோளை நோக்கினால் கழிப்பார். தன்னுடைய நிலையை எண்ணி எண்ணி, சீதையின் எயிலை எண்ணி எண்ணி, அவள் அங்கே என்ன செய்கிறாளோ எப்படி அலைகிறாளோ என்று நினைந்து கொண்டே மின்னும் சிலையார் மலை தொடர்ந்த வெயில் வெண்காணம் போயினரால். அப்பொழுது ராமபிரான் லக்கோனை பார்த்து வெவ்விடை போல இள வீரனை வீர இவ்விடை நாடினை நீர் கொணர்க என்றான். இவ்விடை நாடினை நீர் கொணர்க என்றான். எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் எடுத்து வா என்று சொன்னான். அப்படி எங்கனும் நாடினும் நீரிடை காணான், எடுத்தடி பார்க்கிறான் தண்ணீர் கிடைக்கவில்லை, அலைகிறான் கானகத்திலே. சிங்கம் என தமியன் திரிவானை அங்கு ஒவ்வனத்துள் ஆயோ முகியன்னும் வெங்கண் அரைத்து விரும்பினை கண்டாய். அயோமுகி என்ற அரக்கி அங்கே வருகிறாள். லட்சுமணி பார்க்கிறாள். பார்த்தவுடனே தன் மதனோடு தந்தம்மை தணிந்தாள். மன்மதமாம் இவன் என்னும் மனத்தாள், மன்மதன் ஆம் இவன் என்னும் மனத்தாள். இவன்தான் சாட்சாத் மன்மத மன்மதா என்று சொல்வது போல இவன்தான் மன்மதனோ என்கிறாள். இவனை விழுங்கி விடலாமா என்று சொல்லி லக்ஷ்மணனையே உற்றுக்கு பார்க்கிறாள். அயோமுகி என்ற அரக்கி எதிரே வருகிறாள். இரண்டன எய்திய போதிசையாது கடந்தன எல்லனி கொண்டு கடந்து என் முரஞ்சினில் மேவி முயங்குவன் என்று விரைந்தெதில் வந்தனள் தீயினும் வெய்யாள், தீயினும் வெய்யாள். தீயை விட கொடியவளான அயோமுகி லக்கோன் எதிரே வருகிறாள். அவள் எப்படி இருக்கிறாளா, உயிர்ப்பில் நெருப்பு மிகின்றனள் எயிற்றின் மலைக்குளம் என்று இனிது உண்ணும் வயிற்கள். மலையை உண்ணக்கூடிய வயிற்றை உடையவளாம். வயக்கொடும் ஆசுணம் வீசு கயிற்றின் அசைத்த
முளை குழி அண்ணால் பாம்பையே கயிறாக பயன்படுத்தி ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறாள். பற்றிய கோளறியாழி பணிக்கண் தெற்றிய பாத சிலம்பு சிலம்ப இற்றுலகு யாவையும் ஈருருமன்னால் முற்றிய ஞாயிறு போலும் முகத்தாள். அயோமுகி யாழியை போன்றும் சிங்கத்தை போன்றும் உடலமைப்பை உடையவள் என்று சொல்லும் பொழுதே எவ்வளவு கோரமான உருவம் உடையவளாக இருப்பாள். ஆழிவரட்ட முகக்க அமைந்த மூளை என பொலி மொய் பிளவாயால் உகை மாதிரி வாயிருக்கிறதா. கோவை செவ்வா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கூழை புறத்து விரித்தது கொப்பால் ஊழி நிறுத்தி உறுத்தனை ஒப்பாள். விகாரமான உருவம் உடைய ஒரு குகையே வாயை திறந்து போல் இருக்கக்கூடிய அயோமுகி லக்கோன் எதிரே வருகிறாள். அயோமுகியை பார்த்து லக்கோன் கேட்கிறார், நீ யார்? பாவிய ராம் இவர் பண்பில நம்பால் மேவிய காரணம் வேறில்லை என்றான். பார்ப்பதற்கே தெரிகிறது இவர்கள் மோசமானவர்கள். இவர்கள் ஏன் நம்மிடத்தே வருகிறார்கள்? மாயியல் காணின் வயங்கிரு வந்தாய் யாவளடி யாவளடி உரை செய் கடிதென்றான். நீ யார் என்று கேட்கிறார். அப்போ அயோமுகி சொல்கிறாள், நின்பால் ஆசையின் வந்த அயோமுகி என்ற நின்பால் ஆசையின் வந்த அயோமுகி என்பாள். பின்னு உரைப்பவள் பேரழில் வீரர் முன்ன ஒருத்தர் தொடாமுளையோடு உன் பொன்னின் மணித்தட மார்பு புணர்மியன் இன்னுயிர் கடிது ஈகுதி என்றாள். நேரடியாக லக்குனிடத்திலே வந்து விகாரமாக பேசுகிறாள். அச்சம் மடம் ஸ்நானம் பயிர்ப்பு என்ற பெண்மை தன்மையை விட்டுவிட்டு பேசுகிறாள். பொன்னின் மனத்தட மார்பு புணர்ந்து நான் இதுவரை எந்த ஆடவனையும் தொட்டதில்லை, எனவே நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய காம நோயை தீர்க்க வேண்டும். ஆரிய சிந்தையளத்துரை செய்ய சீரிய கோளறி கண்கள் சிவந்த லக்ஷ்மணப்பெருமாள் எப்பொழுது பார்த்தாலும் மாதா ராமகா மத்பிதா ராமச்சந்திரா பிராதா ராமகா மத்சகா ராகவேசரா எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய தமேவ ராமா தொமேவ சர்வம் மமதேவ தேவ. இப்படி ராமனையே எல்லாமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியாக விரதத்தை அனுசரிக்கக்கூடிய அவன் திருமணமானவன் என்றாலும் கைங்கரிய சீலனாக வெறும் நிஷ்காமிய யோகமாக வழிவிழா அடிமை செய்பவனாக இருக்கக்கூடியவன் சீரிய கோளறி கண்கள் சிவந்தான். மாறில வார்கனை ஊரை வாயில் கூறிடின் நின் உடல் கூறிடும் என்றான். கூறிடின் நின் உடல் கூறிடும் என்றான். மறுபடியும் நீ இதை போல் பேசினால் உன்னை கொன்று விடுவேன் என்றார். அயோமுகி கொற்றவ நீயனை வந்து உயிர் கொள்ள பெற்றிடின் இன்று பிறந்தன் என்றாள். உன்னை பார்த்து பார்த்து உன் அழகினாலே நான் மயக்கமுற்று அழிந்து போகப் போகிறேன். நீ வந்து என்னை ஆட்கொண்டால் மீண்டும் பிறந்தவளாவேன். இப்படி சொல்லி நீ தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறாயா? நான் கங்கையின் தண்ணீரையே கொண்டு வருகிறேன் என்கிறாள். அப்பொழுது நக்குவன் சொல்லுகிறான், துமிப்பதன் முன்பு நின் இரு காதோடும் நாசி துமிப்பதன் முன்பு அகல் உன்னுடைய இரு காதுகளையும் மூக்கையும் நான் அறுத்து விடுவேன், சென்று விடு என்று சொன்னவுடனே லக்குவனையே அயோமுகி தூக்கிச் செல்லுகிறாள். ராவணன் சீதையை தூக்கிச் சென்றான், இங்கே அயோமுகி லக்குவனை தூக்கிச் செல்லுகிறாள்.
ராமாயணத்திலே தூங்காதவனை பார்க்கிறோம் லட்சுமணன், தூங்கியவனை பார்க்கிறோம் கும்பகர்ணன். ஒரு பெண்ணை தூக்கி செல்கிறான் ராவணன், இங்கே ஒரு ஆணை தூக்கி செல்கிறாள் அயோமுகி. ராமாயண காவியம் எப்படிப்பட்ட அற்புதமான காவியம் என்று பாருங்கள். இலக்குவனை அயோமுகி தூக்கி செல்கிறாள், தன்னுடைய மார்போடு அணைத்து ஆங்கு அவள் மார்போடு கையின் அடங்கி பூங்கடல் வார்சிலை மீளி பொழிந்தான். நீங்கிய வெண்சின வீ மதவெம்போர் ஓங்கல் உரிக்குள் உரித்திரன் ஒத்தார். இங்கே மிகச்சிறந்த ஒளிர்கின்ற சிங்கக்குட்டி போன்றவன் இப்பொழுது குகையிலே இருப்பது போல இருக்கிறான். லக்குவனை காணவில்லை, ராமன் துடிக்கிறான். அம்சொல் கிளி அண்ணன் நங்கினை முன் வஞ்சித்த ராவணன் வவ்வினோ நங்கின் கொடி அண்ணடலை தொழிலால் துங்கிற்ற நோவிதியின் துணிவால் அம்சொல் கிளி அண்ண அந்நங்கினை முன் வஞ்சித்த ராவணன் வவ்வினோ. சிவையை இழந்துவிட்டு தவிக்கின்ற எனக்கு இப்பொழுது லக்ஷ்மணனையும் பிரிகிறேனே, அவன் எங்கு இருக்கிறான்? கல்லாவிலையே தனியார் உயிராய் கல்லாவினையே தனியார் உயிராய் உள்ளாய் ஒரு நீயும் ஒழித்தனையோ பிள்ளாய் பெரியாய் பிழை செய்தனையால் பிள்ளாய் பெரியாய் பிழை செய்தனையால் கொள்ளாது உலகு உண்மையோ கொடிதே நீயும் ஒழித்தனையோ. லக்ஷ்மணி நினைந்து நினைந்து அழுகிறார். பேராயிடர் வந்தன பேர்க்கவலாய் தீராயிடர் தந்தனை வீராயன இந்தனோ வெறுத்தனையோ வாராய். லக்ஷ்மணா, நீயுமா என்னை வெறுத்து விட்டாய்? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீர்களோ என்றும் குடையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புழுகு மனையாம் என்றும் திருமாலுக்கரவு என்று எப்பொழுதும் என்னுடன் இருப்பா. இப்பொழுதும் நீ அதிசேஷ அம்சமாக இருந்தால் கூட எனக்காக இங்கே தம்பியாக வந்து கிடந்து என்னுடன் இருக்கிறாயே. சீதையை பிரிந்து விட்டு நான் உயிர் வாழ முடியாதே. இருந்த நான் ஏன் உயிர் வாழ்கிறேன் தெரியுமா? என்னை தரும் தயை என் தந்தையை இழந்து விட்டேன். என்னையரை பொன்னை பொருகின்ற புலங்குழையால் தன்னை என் தாயரை நான் பிரிந்து விட்டேன். சீதா பிராட்டி பிரிந்து விட்டேன். பிரிவேன் உடனாவதுதான். இன்றும் நான் உயிரோடு ஏன் இருக்கிறேன் தெரியுமா? உன்னை பிரியாத உயிர்ப்பு அளவோ, உன்னை பிரியாத உயிர்ப்பு அளவோ. உன்னால் அளவா நான் இருந்து கொண்டிருந்தேன். நின் தேடி வருந்த நிரப்பினையோ என் தேடினை வந்த இளங்களிலே. மந்தா முதலா மன்னவகம் வழியில் வேந்தாடை துறந்த பின்மை உறவு தாந்தா ஒழிய தமியேனுடனே போந்தாய். மந்தாதா முதலாகிய பெரிய பரம்பரை நம் பரம்பரை, இந்த பரம்பரையிலே உன்னை போல ஒரு தம்பி உண்டா? தமியேனுடனே போந்தாய். உனை தாசியம் உபாகதான் சொல்லி தசரதன் உன்னை காட்டுக்கு என்னோடு செல் என்று சொன்னானா? கைகேயி சொன்னாளா? கோசலை சொன்னாளா? ஆனா சுமித்திரை மட்டும் நீ முன்ன முடி பின்னம் வா என்று சொன்னாள். ஆனால் நீ தமிழேனுடனே போந்தா என் விட்டனை சுமித்திரை சொல்வதற்கு முன்னாலேயே நான் வருகிறேன் என்று தண்ணீரை விட்டு மீன் வாழுமா என்றல்லவா கேட்டாய். இப்படி நீ இல்லாத வாழ்வை, நீ இல்லாத ஒரு நிலையை என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லையே. நான் இறந்து போக போகிறேன். ராமன் தான் இறந்து போக போகிறேன்னு சொல்கிறான். அறப்பால் உளதேன்
அவன் முன்னவனாய் பிறப்பால் உயில் வந்து பிறக்கையனா மறப்பால் வடிவால் கொடுமன் உயிரை துறப்பால் உருகின்ற தொடர்ச்சியின். அற்புதமான வார்த்தை, அற்புதமான பாடல், கம்பன் பாடல். லக்ஷ்மணனே தம்பி, அறப்பால் உளவேலவன் முன்னவனாய் பிறப்பால் உயில் வந்து பிறக்க. ஒருவேளை அடுத்த ஜென்மம் என்ன இருந்து விதிப்பயன் இருந்தால் நீ அண்ணனாக பிற, நான் தம்பியாக பிறக்கிறேன், இப்போது நான் இறக்கப் போகிறேன் என்ற நிலையிலே அங்கே ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரலானது ஒரு பெண்ணினுடைய குரலாக இருக்கிறது. உரத்திய ஓசை என்று, இது அரக்கர் உரத்திய ஓசை என்று. இது ஆண் குரல் அல்ல, ஒருத்தி ஊறுபட்டு அரற்றிய குரல். யாரோ ஒருத்தி அறுவது போல சத்தம் கேட்கிறது. உடனே இருளாக இருக்கிறது. ராமபிரான் அக்னேய ஆஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒளி தரக்கூடிய தீக்கணையை எடுத்து விடுகிறான். அங்கியில் நெடும்படை வாங்கி உடனே இருட்டு போய் பகலாகிறது. கங்குலும் பகலும் என பொழிந்தது காட்டிற்றே. சட சட எனும் ஒளி தலைப்பத்தாக்கவும் முடிகினன் ராமனும் காலின் உண்மையன். அங்கு பார்க்கிறான், என்ன பார்க்கிறான் தெரியுமா? கருங்கடல் வருவதே அணைய காட்சி தன் பெருந்துணை தம்முனை நோக்கி பின் அவன் வருந்தலை வருந்தலை வள்ளியோ என. பெருந்துணை தம்முனை நோக்கி கருங்கடல் வருவதே அணைய காட்சி தன் பெருந்துணை தம்முனை நோக்கி. ராமன் தம்பியை பார்க்கிறான், தம்பி ராமனை பார்க்கிறான். லட்சுமண பெருமாள் உருகிக்கொண்டே சொல்கிறார், வந்த நெல்லடியே வருந்தல் வாயினின் அந்தமில் உள்ளம் என்று அறிய கூறுவார். வந்த நெல்லடியே வருந்தல் வாயி பல்லாண்டு பாடுகிறான். வந்துவிட்டேன் அடியேன், வந்துவிட்டேன். சந்தமில் தளிர் குறை சரணம் சார்ந்தனன் சிந்தினம் வந்தனைய செய்கைய. எப்படி வந்தானாம் அவன்? ஆற்றலாது அறற்றுவது அறிவின் எய்திட ஊற்று உரு கண்ணின் நீர் ஒழுத நின்றவன் ஈற்று இளங்கன்றினை பிரிவுற்று ஏங்கி நின்று பால் துறும் பனிமுலையாவின் பால்மையா ஏங்கி நின்று இளங்கன்றினை பிரிவுற்று ஏங்கி நின்று பால் தோறும் பனிமுலையாவின் பன்மையார். கம்பன் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க. என்ன சொல்லுகிறான்? கன்றினை இளங்கன்றினை ஈற்று இளங்கன்றினை பிரிவுற்று ஏங்கி நின்று ஆற்றலாவு அறற்றுவது ஆவினும் பன்மையான் பால் தோறும் பனிமுலை கனைத்திலம் கற்றருமை கன்று கிரண்டு நினைத்து உளவையே நின்று பால் சோர. லக்குவனும் ராமனும் தழுவிக் கொள்ளுகிறார்கள். கழுவினம் பல்முறை தாரைக்கல் நீர் கழுவினல் அந்தவன் கனகமேனியை வழுவினாயாம் என மனக்கொடு எங்கினேன் எழு என மலை என இயந்த தோழினாய். கம்பல் அற்புதமாக பேசுகிறார். இதுவரை ராமன் லக்குவனை பிரிந்ததே இல்லை. இன்னலும் உவகையும் இரண்டுமே தினான் தன்னலாது ஒரு பொருள் தனக்கு மேல் இலார். கம்பருடைய வார்த்தை. ராமன் என்ன எப்படிப்பட்டவன்? தன்னலாது ஒரு பொருள் தனக்கு மேல் இலான், தன்னலாது ஒரு பொருள் தனக்கு மேல் இலான். லட்சுமணே இனிமேல் என்னை விட்டு செல்லாதே. தம்பி உள்ளான் படைக்கஞ்சான். எம்பி நீ உழை யாவதேவலி இனி அரணும் வேண்டுமோ? நீ இருந்தால் எனக்கு எல்லா பலமும் வந்துவிடும். செருவலி வீரனின் தீருமல்லது பருவரல் என்பயின் பயிலற்பாளவோ? யாருனாலும் போகட்டும், லக்ஷ்மணா நீ மட்டும் என்னுடன். ஆமாம், போர்வலி அரக்கியை கொன்றிலை போலும், ஏன் இவளை கொல்லவில்லை என்று கேட்டான். சொல்லுகிறான், அண்ணா அவளுடைய காதையும் மூக்கையும் நான் அறுத்தேன். அப்பொழுது அவள் அலறினாள். ஐயோ பாவம் என்று விட்டுவிட்டேன் என்கிறான் அருள் வள்ளலான
இளையவனான லக்ஷ்மணன். துளையிடு முக்கொடு செவி திமித்தூர வலையெயிறு இதழொடு அறிந்து மாற்றிய அளவையின் பூசலிட்டு அறத்தினல் ஓ என்று அழுகிறார். ஐயோ பாவம் என்று இளையவன் விளம்பி நின்று இருகை குப்பினான். அப்பொழுது லட்சுமண பெருமாளை போன்று பேசுகிறான் ராமதேவன். தொல்லினுகனை கொலத் தொழுகின்றாலையும் கொள்ளலை நாசியை கொய்து நீக்கினாய் வல்லை நீவன் முதல் மரபினோ என புள்ளினன் உவகையின் பொறுமி விம்புவன். நீதான் உண்மையான தர்மவான் அறவளர்த்த நம்பி. லக்ஷ்மணா, கொள்ளலை நீ கொல்லாமல் விட்டுவிட்டாயே, இது பெரிய அருட்செயல் என்று சொல்லுகிறார். பிறகு தாகமாக இருந்த ராமன் வருண மந்திரத்தினாலே வாருணம் நினைந்தனர் வான நீர் உண்டு தாரணி தாங்கிய கிரியில் தங்கினர். சீதையின் பிரிவினாலே ராமபிரான் அழுகிறான் அழுகிறான். மாணவள் மெயிலை மறக்கலாமையின் ஆனதோகன்றை மறக்கல் மாயமோ கானகம் முழுவதும் கண்ணின் நோக்குங்கால் ஜானகி உரு என தோன்றும் தன்மையே. இந்த காடு முழுவதுமே ஜானகி மாதிரி தெரிகிறதே என்கிறார். அது மட்டும் சொல்லல, என்னுடைய காதல் மனைவியாகிய ஜானகிக்கு இடை இல்லை, ஆனால் இப்பொழுது அவளே இல்லை அதற்காக சொல்லுகிறான். கருங்குழல் சேயரி கண்ணி கற்பினோ கருங்கலம் மருங்கு வந்து இருப்ப ஆசையால் ஒருங்குறக்கள் உதன் ஒன்றோ கண்டிலன் மருங்குபோல் ஆனதோ வடிவும் மெல்லவே. பின்னாலே சீதா பிராட்டியை அசோகவனத்திலே பார்க்கக்கூடிய அனுமன் எப்படி பார்த்தான்? மருங்கு போல் வேறொரு அங்கமும் பெலிந்தாள் என்று சொன்னார். எப்படி இடையும் சிரித்து விட்டதோ அது போல உடம்பே சிரித்து விட்டது என்றான். ஆனா இங்கே கம்பன் சொல்லுகிறான், மருங்கு போல் ஆனதோ வடிவும் ஒன்றும் கண்டிலன். இப்படி சீதா திராட்டியை நினைத்து அந்த உருவத்தை நினைக்கிறானா? பொங்கரீக புதுமலரின் தேன் போய் தொண்டையம் சேயொளி துவர்த்த வாயமுது உண்டனன் கீண்டு அவள் உழையலாள் கண் துயில் இன்றியும் கனவு உண்டாகுமோ. கவனியுங்கள், கண் துயில் இன்றியும் கனவு உண்டாகுமோ. தூக்கம் வந்தாதானே கனவு வரும். நான் தூங்கவில்லையே என்றாலும் அந்த சீதை என்னுடைய மனக்கண் முன் வருகிறாளே என்று சொல்லுகிறேன். இப்படி சீதையை எண்ணி 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 ராமபிரான் பிரிவாற்றாலும் இருந்த சூரியன் வருகிறானாம். இன்னன இன்னன பன்னீடழி மன்னவள் மன்னவள் மதிமயங்கினான் அன்னது கண்டனன் அல்கினான் என துண்டிய செங்கதிர் செல்வன் தோன்றினான். இந்த நிலையிலே ராமனும் லக்குவனும் சோகத்தோடு பக்கத்திலே கவந்த வனம் என்று இருக்கிறது, அந்த கவந்த வனத்தை நாடி செல்லுகிறார்கள். ஐயந்தடுத்த யோசனையை இரட்டி அடைவி புடைப்படுத்த வையமோ தெரிந்தார் கதிரவனும் வானில் அப்பனும் வந்து எய்யும் சிலைக்கை இருவரும் சென்று இருந்தே நீட்டிய உயிரும் கையில் வளைத்து வயிற்றடக்கும் கவந்தன் வனத்தை கண்ணுற்றார். கவந்தன் என்று சொல்லும் பொழுதே உடல் முழுதாக இல்லாமல் குறை உடலமாக கபந்தமாக இருக்கிறது. வயிற்றிலேயே வாயை உடையவன், கலங்கள் மட்டும் நீளமானவன். எய்யும் சிலைக்கை இருவரும் சென்று இருந்தே நீட்டிய உயிரும் கையில் வளைத்து வயிற்றடக்கும் கபந்தம் வனத்தை கண்ணுற்ற. இப்படி கபந்த வனத்தை சென்று பார்க்கிறார்கள். தொடர்ந்து நாம் கவந்தனுடைய வதத்தையும் சபரி மோட்சத்தையும் பார்க்க இருக்கிறோம். ஆரண்ய காண்டத்தினுடைய இறுதி காட்சியாக சபரி மோட்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கம்பனுடைய காவியத்திலே. தொடர்ந்து அனுபவிப்போம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதம் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனி நந்துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே
வானவர் கைதொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்துலி சூர்வ குடாரண்யமே மங்களதளபதி மதாச்சாரிய புரோகமி சர்வை சகோராஜா குமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விஜனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.